ஹலோ வீவோஸ், நான் உங்க ஹரிணி. யானைகள்னு சொல்லும் போது நிலத்துல வாழக்கூடிய மிகப்பெரிய உயிரினம். ஆப்பிரிக்கா, தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து வரும் இந்த யானைகள் வந்துட்டு அழகானது, அறிவானது, அமைதியானது, நாம சீண்டாதது வரைக்கும் மத்த உயிரினங்களை கம்பேர் பண்ணும் போது உருவத்திலையும் சரி குணத்திலையும் சரி ரொம்பவே டிஃபரெண்டான இந்த யானைகளின் சில பன்னியான ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், டெரரான ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், சில வீடியோஸ்களை பார்க்கும் போது அப்பப்ப நம்மள ஆச்சரியப்படவும் பயப்படவும் வைக்குது இந்த யானைகள். இந்த யானைகளை பத்தின 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிகவும் அற்புதமான இந்த யானைகள்ல ரெண்டு வகைகள் இருக்கு, ஆப்பிரிக்கா யானை வகைகள், ஆசிய யானை வகைகள். ஆசிய யானைகள்னு சொல்லும் போது இந்தியாவில இருந்து தெற்கே இலங்கை முதல் வடக்கே பூட்டான் வரையும் கிழக்கே இந்தோனேசியா வியட்நாம் வரையும் பரவி வாழுது. ஆப்பிரிக்கா யானை வகைகள்னு சொல்லும் போது ஆப்பிரிக்கா கண்டங்கள்ல வாழக்கூடியது. இந்த ஆப்பிரிக்கா யானைகள் வந்துட்டு ரொம்பவே பெருசு. இதை கம்பேர் பண்ணும் போது ஆசிய யானைகள் வந்துட்டு உருவத்துல கொஞ்சம் சின்னதுதான். யானைகளுக்கு பொதுவா ஞாபக சக்தி அதிகம்னு பார்க்கப்படுது. மனுஷங்களோட குரலை வச்சு அவங்க ஆனா போனான்னு ஈஸியா யானைகள் கண்டுபிடிச்சிடுது. மனுஷங்களை மாதிரி அடிச்சுக்காம ஒற்றுமையா வாழும் இந்த யானைகளுக்கு எறும்புகளும் தேனிகளும் முக்கியமா மனுஷங்களும் தான் எதிரிகளா இருக்காங்க. இந்த யானைங்க தண்ணிய கண்டுட்டாலே போதும், சின்ன குழந்தைங்களை போல ஓடி போய் தன்னோட உடம்பு ஃபுல்லா நனையிறது மாதிரி முங்கி ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும். தண்ணீரை உடம்பு ஃபுல்லா பீச்சு அடிச்சு சந்தோஷமாயிடும். ஏன்னா இந்த யானைகளுக்கு ஆழமான நீர்நிலைகள்லயும் ஆறுகள்லயும் ஈஸியா மிதக்க தெரியும். யானைகளுக்கு எவ்வளவு பெரிய உடம்பு, ஆனா இதுதான் மிதக்க ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட நுரையீரல்களால் மிதக்கும் திறனை பெறுது. அது மட்டும் இல்ல, தன்னோட தும்பிக்கையை வச்சு நீருக்கு மேல நீட்டி காற்றை சுவாசிக்குது. தன்னோட உடலை தாங்க கால்களை பயன்படுத்துது. இப்படி மிதக்கிற டைம்ல யானைகளோட கால்களுக்கும் மூட்டுகளுக்கும் ஓய்வு கொடுக்குது. யானைகளோட தோல் வந்துட்டு உணரும் திறன் கொண்டது. யானைகளோட தோள்கள் ஹார்டா இருந்தாலும் கூட ஒரு சின்ன ஈய தான் மேல இருந்து விரட்டணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் சென்ஸ் கொண்டது. இந்த உலகத்துல வாழ்ற உயிரினங்கள்ல கண்ணாடியை பார்த்து தன்னை அடையாளம் கண்டு கொள்ற உயிரினங்கள் வெறும் 5 தான். என்னன்னு பாத்தீங்கன்னா மனுஷங்க, குரங்குங்க, மாக்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித பறவை, டால்பின், கடைசியா நம்ம யானைகள் தான். ஆமா, கண்ணாடியை பார்த்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணி கொள்ற அறிவுள்ள விலங்கு யானை. இந்த யானைகள் வந்துட்டு வயதான பாட்டு யானையின் தலைமையில தான் கூட்டம் கூட்டமா வாழக்கூடியது. ஒரு குட்டி யானை கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா கூட்டத்துல இருக்கிற எல்லா யானைகளுமே அந்த குட்டி யானைய சமாதானம் பண்ண ட்ரை பண்ணும். அந்த குட்டி யானைய அன்பா அரவணைப்பா தொட்டு அணைச்சி ஆறுதல் சொல்லும். ஏன்னா யானைகள் பொதுவா தன்னோட மகிழ்ச்சி, சோகம், இரக்கம், எச்சரிக்கை உணர்வு இது எல்லாத்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படுத்துற தன்மை கொண்டது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண் யானை வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னா தன்னோட கூட்டத்துல இருந்து பிரிஞ்சி தனியாதான் சுற்றி தெரியும். அப்படி அது பண்ணல அப்படின்னா பெண் யானைங்க எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அந்த ஆண் யானைய கூட்டத்துல இருந்து பிரிச்சு அனுப்பிடும். ஏன்னா யானைகளோட குடும்பத்திலயும் பெண் யானைகளின் ஆதிக்கம் தான் அதிகம். இதனால வயசுக்கு வந்த ஒரு ஆண் யானை கூட அந்த கூட்டத்துல இருக்கிறது கிடையாது. கூட்டத்துல ஒரு முதிர்ந்த யானை தான் இறக்குறத உறுதி செஞ்சிடுச்சு அப்படின்னா கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு உண்ணாநோன்பு இருந்து தன்னோட முடிவை தானே தேடிக்கொள்ளுமா, மற்ற யானைகளும் அதுக்கப்புறம் இதை அடக்கம் செய்யுமா? காட்டு யானைகளோட சராசரி வாழ்க்கை வந்துட்டு 50-70 வருஷம் தான். லிவாங் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆசிய யானை வந்துட்டு 86 வயசு வர 11,000 கிலோ எடையும் 13 உயரத்திலையும் வாழ்ந்துச்சு. இதுங்களோட கர்ப்ப காலம் வந்துட்டு 22 மாதங்கள். ஆனா இந்த யானைகளுக்கு ட்வின்ஸ் குட்டிகள் அப்படிங்கறது எப்பவாது தான் அமையும். இதுங்களோட ஆயுட்காலம் சராசரியா 60-70 அப்படினாலும் கூட பெண் யானைகள் 50 வயசு வரைக்கும் குட்டி போடும் திறன் கொண்டது. பிறந்த குட்டி யானைகளுக்கு கண் பார்வை தெரியாது. 115 கிலோ எடை இருக்கக்கூடியது. இதை விட அதிகமான வெயிட்ல பிறந்தாலும் கூட பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே எழுந்து நின்னுடும். ஏன்னா வேட்டை மிருகங்கள் கிட்ட இருந்து தப்பிக்க கடவுள் கொடுத்த வரமா கூட இருக்கலாம். இதுக்கு காரணம் மரபணுவிலேயே பரிணாம வளர்ச்சியால் உருவான எச்சரிக்கை குணம் அப்படின்னு பார்க்கப்படுது. யானைகளுக்கு ஸ்மெல் பண்ற கெப்பாசிட்டி அதிகம். சுற்றுப்புறத்தை அலசி ஆராய்ஞ்சி வேட்டை மிருகங்களோ இல்ல வேறு ஏதாவது பயமுறுத்துறது மாதிரியான விஷயங்களோ இருந்துச்சு அப்படின்னா தன்னோட கூட்டத்தையே கூட்டிட்டு சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு பாதுகாப்பான வேற போயிடுது. யானைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபரெண்டான சவுண்ட்ஸ் எழுப்பக்கூடியது. தான் சந்தோஷத்துல இருக்கும் போதும், கஷ்டத்துல இருக்கும் போதும், ஆக்ரோஷத்துல இருக்கும் போதும் தன்னோட தும்பிக்கையை தூக்கி 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிள்ளிரும். 9 கிலோமீட்டரையும் தாண்டி ஒரு யானை இருந்துச்சு அப்படின்னா இந்த சவுண்ட அந்த யானை உணரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட கால் தசைகள் அதிர்வுகள் மூலமா கேட்டுடும். அது மட்டும் இல்ல, தும்பிக்கைய தரையில வச்சோ அந்த அதிர்வுகளை ஃபீல் பண்ணும். அதுக்கு ஏத்தது மாதிரிதான் செயல்படும் திறன் கொண்டது தும்பிக்கைகள். யானைங்களோட ஒவ்வொரு பல்லும் சுமார் 5 கிலோ வெயிட் இருக்கும். இதோட வெட்டும் பற்கள் தான் கூர்மையான தந்தங்கள். இது சம அளவுல இருக்காது. இதை வச்சுதான் மத்த விலங்குகள் கிட்ட யானைகள் சண்டை போடுது. இப்படி சண்டை போடும் போது பாதி தந்த உடஞ்சிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வளர்ந்துடும்.
ஆனா ஃபுல்லா உடஞ்சிடுச்சு அப்படின்னா மறுபடி வளராது. தான் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னா ரத்தம் கசிய பிளிரிட்டு ஓடிடும். வாழ்நாள் ஃபுல்லா தந்தம் இல்லாம தான் இருக்கணும். இந்த ஆபத்தான சண்டைகளே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பெண் யானைகளுக்காக தான். ஆனா பெண் யானைகளுக்கு மதம் பிடிக்காது, ஆண் யானைகளை மதம் பிடிக்க வைக்கக்கூடியது. யானைங்க கிட்ட 4000 திசைகள் இருந்தாலும் தன்னோட தும்பிக்கையை வச்சு ஒரு பொருளோட அளவு என்ன, வடிவம் என்ன, வெப்பநிலை என்ன அப்படின்னு உணரக்கூடியது. சுமார் 7.5 லிட்டர் தண்ணியை உறிஞ்சி அதோட வாயில ஊத்தி குடிக்கவும் குளிக்கவும் பயன்படுத்துது. ஒரு யானை ஒரு காட்டையே உருவாக்கக்கூடியது. எப்படின்னா ஒரு நாளைக்கு 200 to 250 கிலோ சாப்பிடும், 100 to 150 லிட்டர் தண்ணி குடிக்கும். 250 கிலோ உணவுல 10% விதைகள் இருக்கு. இது உங்களோட சாணத்திலிருந்து 10 கிலோ விதைகள் காட்டுல விதைக்கப்படுது. அப்படி ஒரு நாளைக்கு 300 to 500 விதைகள் விதைக்கும். ஒரு நாள்ல 100 மரங்களை நடுது, ஒரு வருஷத்துக்கு 36,500 மரங்களை நடுது. அப்போ அது தன்னோட வாழ்நாள்ல 18,25,000 மரங்கள் வளர காரணமாகுது. யானைகளை பொறுத்த வரைக்கும் மரங்களை முறிக்கிறது மட்டும் யானைகளோட வேலை கிடையாது, இதோட சாணத்தின் மூலமா விதைகளை விதைச்சி மரங்கள் வளர காரணமாகவும் இருக்குது. இயற்கையை அழிய விடாம பாதுகாக்க வந்த இந்த யானை இனங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.